நான் பரவல்ல வந்திருக்கேன் நீ யார் பானி கண்டென்ட் கெடுக்க வந்த மாதிரி இருக்கியா புது சேனலா அப்படிலாம் ஆர்வமா இருந்தேன்னா புரியுதா நான் பரவல்ல வந்திருக்கேன் நான் இன்னமும் ஜெயில தான் இருக்கேன் நீங்க சரியா இருக்கீங்களான்னு பார்த்தேன் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டீங்க போலியா பரவல் படம் பார்க்கறதுக்காக வந்தேன் படம் நல்லா இருக்கு படத்தோட கருத்து என்னன்னா தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணிட்டு இந்த பழி வாங்குற எண்ணம் அதெல்லாம் விட்டுங்க அந்த பழி வாங்க என்ன இருந்துச்சுனாக்கா உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பாதிக்கப்படும் அதை ஒரு அந்த கருத்தை தான் இந்த பரவல் படத்தில் சொல்லியிருக்காங்க படத்தை பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தில் எல்லா நடிகரும் நடிச்சிருந்தாலும் சிறப்பாக நடிச்சிருக்குது அந்த பொண்ணு எதில் சிறப்பாக நடிச்சிருக்குன்னா நல்லா ஒரு கிஸ் சீனில் நல்லா நடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கிஸ் சீனில் நடிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு நேஷனல் அவார்டு நிச்சயம் இப்போ வர நடிகர்கள் நடிக்க தெரியுதோ இல்லையோ டான்ஸ் ஆட தெரியுதோ இல்லையோ நல்லா கிஸ் அடிக்க தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நிறையா படம் பார்த்துட்டு நடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட பரவல் படத்தோட டைரக்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க எஸ்டிஆரின் பத்து தலை பரவல்னா கத்து தலை எஸ்டிஆரின் பத்து தலை கூல் சுரேஷன் சொட்டு தலை படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி இது வேற ஆனால் நார்த் மெட்ராஸ் கதை தான் இது வேற வட சென்னை அந்த படம்லாம் இருக்கு இல்லையா புதுப்பேட்டா அந்த படத்தோட சாயெல்லாம் எதுவுமே இல்லை இதில் ரொம்ப ஸ்டைலாக இருக்கு பழி வாங்கும் எண்ணம் இருந்தால் இதனால் அதுக்கு அடுத்து உருப்பிட முடியாது புரியுதா பழி வாங்க எண்ணத்தை விட்டுருங்க அப்படின்ற கருத்து தான் இதில் சொல்லியிருக்காங்க படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி நான் பரவல்ல வந்திருக்கேன் நீ யார் பானி கண்டென்ட் கெடுக்க வந்த மாதிரி இருக்கியா புது சேனலா அப்படிலாம் ஆர்வமா இருந்தேன்னா புரியுதா நான் பரவல்ல வந்திருக்கேன் நான் இன்னமும் ஜெயில தான் இருக்கா நீங்க சரியா இருக்கீங்களான்னு பார்த்தேன் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டீங்க போலியா பரவல் படம் பார்க்கறதுக்காக வந்தேன் படம் நல்லா இருக்கு படத்தோட கருத்து என்னன்னா தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணிட்டு இந்த பழி வாங்குற எண்ணம் அதெல்லாம் விட்டுருங்க அந்த பழி வாங்க எண்ணம் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பாதிக்கப்படும் அதை ஒரு அந்த கருத்தை தான் இந்த பரவல் படத்தில் சொல்லியிருக்காங்க படத்தை பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தில் எல்லா நடிகரும் நடிச்சிருந்தாலும் சிறப்பாக நடிச்சிருக்குது அந்த பொண்ணு எதில் சிறப்பாக நடிச்சிருக்குன்னா நல்ல ஒரு கிஸ் சீனில் நல்லா நடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கிஸ் சீனில் நடிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு நேஷனல் அவார்டு நிச்சயம் இப்போ வர நடிகர்கள் நடிக்க தெரியுதோ இல்லையோ டான்ஸ் ஆட தெரியுதோ இல்லையோ நல்லா கிஸ் அடிக்க தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நிறையா படம் பார்த்துட்டு நடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட பரவல் படத்தோட டைரக்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க எஸ்டிஆரின் பத்து தலை பரவல்னா கெத்து தலை எஸ்டிஆரின் பத்து தலை கூல் சுரேஷன் சொட்டு தலை படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி இது வேற
ஆனா நார்த் மெட்ராஸ் கதை தான் இது வேற வட சென்னை அந்த படம்லாம் இருக்கு இல்லையா புதுப்பட்டா அந்த படத்தோட சாயல்லாம் எதுவுமே இல்லை இதுல ரொம்ப ஸ்டைலா இருக்கு பழி வாங்கும் எண்ணம் இருந்தால் இதனால அதுக்கு அடுத்து உருப்பிட முடியாது புரியுதா பழி வாங்க எண்ணத்தை விட்டுருங்க அப்படின்ற கருத்து தான் இதுல சொல்லியிருக்காங்க படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி